இப்போது நான் இருக்கேன் இல்லையா, அனாதை பார்த்துக்கிடு, அனாதத்தை அப்படியாமல் இந்த வீட்டில் விட்டேனா இந்த சாப்பாடு வேறு வழி இல்லைங்கார். எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா. நான் சங்கர்சிமின் ஆள் தான், நான் இந்த ஒரு சீனியர் பர்சன் இருக்காரு, ஒரு 10,000 ரூபா ஒய்ஃபு கொடுத்தேன்னா பில்லா கம்பெனியில் வேலை பார்க்கான்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அவரை பற்றி சொன்ன உடனே இந்த லேபரர்ஸ் இடத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு அவங்க ஒன்றுக்கு இது மோசத்தை தெரிஞ்சடங்கி அவர் சொன்னார், இதுக்கு நீ கொடுக்க வாடகைக்கு இருக்கு, காலி பண்ணி போங்கடா, சொல்ல தாங்க முடியல, காலி பண்ணி போங்க, வீடு காலி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்போ சங்கர்சிமின் அதான் விலைக்கெல்லாம் விற்க மாட்டாங்க, நான் சங்கர்சிமின் இடத்துல தான் இருக்கேன். என்ன பாடுபடும்போது தெருவில் யாருக்கு என்ன காரியாகனாலும் அவனுக்கு 50 100 கொடுத்தா என்ன அடித்து துன்புறுத்தி காரியம் சாதிச்சு கொடுத்துருவான். பைசா குதிக்காரன் தானே, குதி குறை செய்கிறவன் தானே, அப்படித்தான் எல்லாரும் தெருவில் உள்ள எல்லோரும் பிராமணாலும் வேலைப்பட்டவங்க வேலை எல்லாரும் இவனை வச்சு காரியத்தை சாதிச்சிருக்காங்க. இதை என்ட்டையும் பணம் பிடிக்குதுன்னுடுவான், நீ என்ன அடித்து துன்புறுத்தி ஒரு காரியம் சாதிக்கணும், அதை நான் செஞ்சு தரேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க 500 1000 அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கலெக்டர் எல்லாருக்கும் காரியம் செஞ்சு கொடுத்துருக்கான். இதை துன்புறுத்தி இது யார் கண்டுக்கல, பிள்ளாட்டி தான் யாருக்கும் புரிய மாட்டேங்க, அது தெரியவும் மாட்டேங்க அவங்களுக்கு. இவனை பயன்படுத்திக்கிறாங்க குலகாரம் மாதிரி, யாருக்காவது காய் ஆகணும் ஏன்ட்டுன்னா அது இவனை கூட நான் அந்த காய் சாதி தரேன், எடுத்துக்கிட்டு பண்ணி இவன் செஞ்சுருவான். அவனை 500 கிடைச்சா போய் கிடைச்சா போதும் இல்லையா. அவரை இந்த மாதிரி குலகார பாவிகளை வச்சு கரையும், அது யாரும் தட்டி கேட்க கிடையாது. ஸ்ரீ சங்கரசிம்மா யாரும் அவன் அவன் எல்லாம் பிராமிசாமன் தருவில்ல, என்னென்ன காரியம் வேணுமோ என்னென்ன வேணுமோ யாருக்கு வேணாலும் கரை செஞ்சு கொடுப்போம், 50 100 கொடுத்தேன், கலவரை நான் சரி கட்டியிருந்தேன், கலவரை வழி கொண்டு வரேன், இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி தான் பணம் சம்பாதிக்கான், யார்ட்டையும் பணம் பண்ணிக்கிறீங்களா, அங்கேயும் பணம் பண்ணிக்கிறீங்களா, இப்படி தான் பணம் சம்பாதி இப்படி படிக்க வச்சுட்டு இருக்கேன் நான். இப்போ அவரை சொன்ன உடனே உள்ளே வந்திருக்காரு, அவர் சிக்னல் கொடுத்துட்டாலே உள்ளே வந்துட்டான். அவரை உப்புக்காரரை கண்டிக்க சொன்னேன், ஏன் ஆளுக்கு போலீஸ்காரன் வேறு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, போலீஸ்காரருக்கு ப்ரொடெக்ஷனே கொடுக்கலன்னா அவன் ஆட்டு ரவுடிகளை ஏறி விடுற மாதிரி, அவனுக்கு சில ரவுடிகள் இருப்பாங்க போலீஸ்காரனுக்குன்னு, அந்த கள்ள வண்டிக்காரன் அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, அவங்கள ஏறி விட்டுருவான், நீ ஒன்றும் சரியில்லைன்னா. அவனுக்கும் சில ரவுடி அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருப்போம், அவங்களும் ஏறி விடும். அதே மாதிரி இவரால் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் இந்த லேபரர்ஸ் ஏறி விட ஆரம்பிச்சார் அந்த சங்கர்சிமன் சீனியர் பேர். அப்படி தான் நடக்கலாம், காக்கோர பிரம்மணம் இந்த மாதிரி இப்போ இப்படி தான் நடக்குது. யார் காரியம் சாதிக்கணும்னாலும் இவன் தான் காரியம் சாதிப்பான், பார்த்துக்கிடுங்க. அதாவது தனி அதான் ரமேஷ் சாணாச்சு தனியாக இருக்கடா ஆதரவு இல்லை, தவறு தாய் தப்பு போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா, தாய் தப்புன்னு தாப்பான யாருன்னு தெரியாதுங்க, தாய் ஃபோன் பண்ணால் நெஞ்சு வலிக்குங்க, அவன் சாகத்தாரம் செய்யணும் நான் கிடந்தேன், சச்சிதாரம் படைச்சிருக்கேன் நான் 5 வருஷம். அதனால் தம்பிகளை கேட்டால் கோவம் வருது, தம்பிகளை க்ளோஸ் பண்ணுங்க. நான் சீரழிந்தானே சம்பாதிக்கேன், நல்லா வச்சுருக்கேன் நான் தாய் தப்பா கேட்டால் அவங்க சரியில்லை, எதுவும் சரியில்லை, யார் கையில் படத்தை கொடுக்கணும் நீ, நீ வீட்டை பார்த்துக்க, 2000 என்ன வீடு கிடைக்கும் கோயம்புத்தூரில், இந்த மாதிரி வீடு கிடைக்குமா, நீ இப்படி தான் எங்களால் முடியும், நீ வீடு பார்த்துக்கோங்கண்ணா, இங்கே கோயம்புத்தூர் இந்த மாதிரி வீடு 2000 கிடைக்குமா, யோசனை பண்ணி பாருங்கள். தாய் தாப்புன்னு தெரியல, விளங்க மாட்டாங்க, கிடைக்காது, பிடிச்சி தஞ்சாவாங்க தெரியுங்க. அயோக்கிய கோதி ரெண்டு இடத்துல விட்டு சீரழிக்காது, இந்த டேபரஸை கடன் தாஞ்சி எல்லாரும் காரியத்தையும் பயன்படுத்துகிறான், 500 கூலிக்காரன் கூலி கோசையறவன் எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க, தெரியுது. யாரும் தட்டி கேட்டது சபாதிக்கிறது யாரும் தகவல் சொன்னதில்லை, மோசத்தில் தேய்ச்சி அவன் பங்கு பங்கு பழம் பண்ணி மோசத்தில் தேய்ச்சி வச்சுருக்கான். அவர் காலி பண்ணி சொன்னால் அவர் இடம் தான், நம்ம முருகன் பாபரஞ்சிட்ட கேட்டால் அது பாம்பேக்காரங்க இடாங்க, எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் கூட தனியார் இல்லை. அப்போ எனக்கு தனியார் இல்லை, பழம் இருக்குன்னு ஐயா கையில் பழம் இருந்தால் ஆள் அம்பு சேனா இருக்க எல்லாம் நீ உங்கள் கையில் பொறுப்புப்படுத்துட்டேன்னா நாசம் பண்ணிட்டாங்க 5 வருஷத்தில் எல்லாரும் சேர்ந்து. பின்னாடி காக்காது வர மாட்டான், அவங்க எல்லோரும் செஞ்சு பேர் பால் தான் கஞ்சி தான்ப்பா. அவன் இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்த திருவிழா அத்தனை பேர் அவனை என்னை அடித்து துன்புறுத்து பயன்படுத்துகிற காரியத்தை சாதிக்கு. இப்போ இவரை ஏவி விட்டுருக்காரு, சரி பேர் 10,000 கம்ப்யூட்டர் மூலம் போயிடுச்சுன்னொன்னே, திருட்டு பேரை வச்சு என்ன பண்ண சொல்லுவீங்க, குதிக்காரன் குதி குறை செய்கிறவன் அவ்வளோ 5 வருஷம் அவ்வளோ அடி அடிச்சிருக்கானே, யாரும் என்னன்னு நம்பிக்கிட்டே தவிர்த்து தெரியாதுன்றவங்க பற்றதில் யாருமே தெரியாத மாதிரி தாய் இதை சொல்லாத நெஞ்சு வரைக்கே சாக போகிறேன்ப்பா. அப்போ அவ்வளோதான் அடி வாங்கிட்டு இருக்கேன், தம்பியோட குறை பண்ணி நாயிட திருட்டு நாயிடும்.